எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்நாட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு குடல் வறுவல் தான் செய்ய போறேன். இந்த குடல் வறுவல் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எங்க பிள்ளை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம எங்க எடிட்டர் மேடம் கேட்டிருக்காங்க, புதுசா அம்மா எனக்கு குடல் வாங்கி செஞ்சு கொடுக்குமான்னு. அவ கேட்ட உடனே உடனே வந்து வாங்கிட்டு வந்து செய்யணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஏன்னா கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க, கேட்டாக்கா சாப்பிடாத கேட்கும் பொழுது அதுவும் நல்ல ஐட்டம் வேற. குடல் கறியெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அவ கேட்ட உடனே உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அது வறுக்க போறேன். இது வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். குடல் வந்து ஏற்கனவே நான் வந்து ரெண்டு வாட்டி சுத்தம் பண்றது அப்படிங்கிறத நான் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி காட்டியிருக்கிறேன். இன்னைக்கு வந்து குடல் அங்கே நான் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து நீங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கான மெத்தடை தான் நான் சொல்லி தரப்போறேன். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் குடல் கறி எல்லாம் செய்ய தெரியாது. அதனால அங்கே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டு நான் சீக்கிரம் வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சு உங்களுக்கு தாளிக்கிறது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது எங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடல் வந்து கழுவுறது சுத்தம் பண்றதெல்லாம் எப்படி அப்படிங்கறத ஆல்ரெடி குடல் கிரேவி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எப்படி கழுவணுங்கிற ப்ராசஸ்ல இருந்து பார்க்கணும்னா அதை கிளிக் பண்ணி ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நாங்க வாங்கிட்டு வரும்பொழுதே வந்து குடலை வந்து கிளீன் பண்ணி வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து சட்டுன்னு ரெடி பண்றதுக்காக வந்து அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் வீட்டுல செய்யும் பொழுது ஈஸியா ரெடி பண்ற மெத்தட்ல இன்னைக்கு வந்து அந்த குடல் என்னமா செய்ய போறேன் அடிக்கடி சாப்பிடுவாரு. எப்ப வந்து சும்மா மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு வச்சாலும் எங்க அப்பா கிளவா இத்தனை வாங்கிட்டு வந்து தனியா ஒரு சமையல் நடந்துட்டே இருக்கும். என்னப்பா வாசம் வருது கேட்டா, இது எனக்குடா நீங்க தான் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, போங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து எனக்கு பிடிக்கும். ஆனா என்னோட ரெண்டு தங்கச்சிக்கும் வந்து பிடிக்காது. சோ வந்து இப்ப என்னமோ தெரியல, அவ கேட்டிருக்கான்னு சொல்லி நீங்க என்கிட்ட கூட கேட்கல இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு. அவ கேட்டிருக்கான்னு சொல்லி காலையில எடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நிறைய வாட்டி எடுத்துருக்கு பாருங்க, குறை சொல்ற பாருங்க. இவ கேட்டு நிறைய வாட்டி எடுத்துருக்குற அப்ப சொல்லல இல்ல அவங்கெல்லாம் மேக்சிமம். ஆனா இன்னைக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து கீழே வந்து நீங்க கமெண்ட்ல என்ன கேக்குறீங்களோ அந்த சமையல் நடந்திருக்கு. இன்னைக்குதான் என் தங்கச்சி கேக்குறான்னு சொல்லி எங்க அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அவ கேட்கவே மாட்டான் எனக்கு அம்மா இது செஞ்சு கூடாது, கேட்கவே மாட்டான். அவளே செஞ்சுக்குவாங்க, அவளே செஞ்சு அவளே சாப்பிட்டுக்குவா. எங்களுக்கு வந்து கடைசி எங்களுக்கு எப்படி கொண்டு வந்துருவா தெரியுமா, கொண்டு அக்கா வேணுமா வேண்டாம் இல்ல செய்ய மாட்டேன். நாங்க பக்கத்துல வந்து அதை எடுக்கிறதுக்குள்ள வேணுமா வேண்டாமா ஓகே 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 அப்படின்னு போயிருவா. அதனால அவளுக்கு செஞ்சு எங்களுக்கு கொடுத்துட்டு அவளும் சாப்பிடுவான். அதனால அவன் கேட்க மாட்டான், இன்னைக்கு தான் வாய் திறந்து கேட்டிருக்கிறான். அதனால அவளுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா தான் நாங்க செய்யறோம். திரும்ப திரும்ப சொல்லாத இதே. அப்புறம் வந்து அவ வந்து சமைச்சு முடிச்சோடனே, இது உனக்கு இல்ல எனக்காக செஞ்சது தர மாட்டா அப்புறம் பயந்துகிட்ட பாருங்க. ஐயோ நீங்க கொடுக்க மாட்டாளே நம்மளுக்கு அப்படின்னு அதெல்லாம் கொடுப்பான். வாங்க டீ சாப்பிடலாம். குடலு நுரையீரல் வறுவலுக்கு பாருங்க, குடலு நுரையீரல் வாங்கிட்டு வந்து அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நுரையீரலும் பாருங்கள் எல்லாம் வெட்டி கொடுத்தாங்க, நான் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம வேக போடணும். ஒரு குக்கரில் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, இதில் வந்து 1/4 லிட்டர் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பில் வச்சு 7 விசில் விடணும். 7 விசில் விடணும், ஏன்னா கண்டிப்பாக நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப வேக விட போகிறதில்ல. அதனால் 7 விசில் வரட்டும் நான் காட்டுறேன். இப்போ 7 விசில் வந்துருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ குடல், 1 நுரையீரல் அதுதான் போட்டேன். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பக்கம் தண்ணி ஊற்றிடுங்க. 1/2 லிட்டருக்கு கம்மியாகவே ஊற்றிக்கோங்க நீங்கள்.
உங்களுக்கு தண்ணி எதுக்காவது வேணும்னா கூட ஊத்திக்கலாம், இல்ல இதுக்கே அளவா வேணும்னா அரை லிட்டர் கூட கொஞ்சம் கம்மியாவே ஊத்திக்கங்க. பாருங்க எனக்கு கரெக்டா இருக்கு, இந்த அளவு இருக்கணும். நம்ம குடலை வேக வச்சு எடுக்கும்பொழுது இந்த அளவு தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்க ஊத்திக்கங்க. இப்ப அதை தாளிச்சுக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு ஃபேன் அடுப்புல வச்சிருக்கிறேன், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சது தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, நாலு கிராம்பு, ஒரே ஒரு நட்சத்திர பூவு, கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பழம் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பச்சை மிளகாய், ரெண்டை கீரி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், முக்கால் ஸ்பூனு மல்லித்தூள், முக்கால் ஸ்பூனு மட்டன் மசாலா, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலையெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள். இந்த மசாலையெல்லாம் அந்த எண்ணெய்க்குள்ளே வதங்கினோடனே நம்ம வேக வச்சு இருத்து வச்சா குடல் தண்ணி, இதை கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே குடலில் உப்பு போட்டிருக்கிறோம், இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சு இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் காட்டுறேன். பாருங்கள் நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த மசாலையெல்லாம் நல்லா கொதிச்சு வெந்திருக்குது வெங்காயமெல்லாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த குடல் கறியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு மூடி வச்சிடணும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினா நல்லா வந்து சுண்டிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சிட்டிங்களா நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூனு சீரகத்தூள், ஒரு ஸ்பூனு பெப்பர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வந்து எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நிற்குது. பாருங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினா எப்படி பிரட்டல் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சொல்ல சொல்ல கிண்டிக்கணும். இதில் வந்து நான் வந்து தக்காளி சேர்க்கலை, ஏற்கனவே நான் குழம்புல சேர்த்துருக்குறேன், அந்த கிரேவியில் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து நான் தக்காளியே சேர்க்கலை. நிறைய பேர் வந்து தக்காளி மட்டனுக்கெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க, அதனால் இன்றைக்கி வந்து இந்த வறுவலுக்கு நம்ம தக்காளி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா இப்படியே கூட வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, தக்காளியும் சேர்க்கலை, லெமனும் சேர்க்கலை. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இதை பரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதா. இப்போ பாருங்க நம்ம
குடல் வறுவலும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப அருமையா இருக்குது. இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் போயிரு வரையில கூட எடுத்து சாப்பிட்டு பாருங்க. எங்க பாப்பாவெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்க குழந்தைங்களுக்கு. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.